வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தோப்பில் முகமது மீரான் அவர்கள் எழுதின சுருட்டுப்பா என்கிற சிறந்த ஒரு சிறுகதை. இந்த கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். வாங்க கதை பற்றி பார்ப்போம். இந்த கதையினுடைய ஆசிரியர் தோப்பில் முகமது மீரான் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினத்தில் பிறந்திருக்காரு. சின்ன வயசுலேயே மிகப்பெரிய எழுத்தாற்றல் பெற்றவர். இவர் மலையாள இலக்கியத்தில் பட்டம் பெற்றிருந்தாலும் தமிழில் தான் ரொம்ப ஆர்வம் இவருக்கு. ஒரு கடலோர கிராமத்தை சார்ந்த இவர் எழுதின சாய்வு நாற்காலி என்கிற புதினம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற ஒரு புதினம். இதற்காக 1997 இந்தியாவின் மிக உயரிய இலக்கிய விருதான சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கான்றது குறிப்பிடத்தக்கது. இப்போது நாம் பார்க்க போகிற இந்த சிறுகதை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கதையாக அமைஞ்சிருக்கு. இந்த கதையினுடைய கதை மாந்தர்கள் பார்த்திங்கன்னா உப்பா, அவருடைய மனைவி ஆமீனா, உம்மாள், இவங்க தான். கதையில் வந்து என்ன மையமாக சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இஸ்லாமிய மக்களில் ஒரு தரப்பினர் வந்து மயான தொழில் செய்து வராங்க. அதில் குறிப்பாக ஒருத்தர் வந்து மயான தொழில் செய்து வர்றார், அதாவது இறந்த உடல்களை அடக்கம் செய்யக்கூடிய அந்த பணியை வந்து செய்துட்டு வராரு. சின்ன வயசுலேருந்து அந்த வேலையை செய்யக்கூடிய அவருடைய வாழ்க்கையில், அவருடைய மரணத்தில் என்னவெல்லாம் நிகழுது என்றதுதான் இந்த கதையினுடைய கரு. இதில் சுருட்டுப்பா என்பது நிறைய சுருட்டை புகச்சிக்கிட்டே இருக்கிறதுனால அவருக்கு அந்த பேர் இருக்குது, சுருட்டு உப்பா, சரிங்களா? உப்பா அவருடைய பேர். சுருட்டு புகைக்கிறதுனால சுருட்டு உப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவரை அழைக்கிறாங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இறந்த இஸ்லாமியுடைய உடலை நல்லடக்கம் செய்யக்கூடிய பணியை ஒரு ஆத்மார்த்தமான பணியாக செய்து வரக்கூடிய ஆட்களில் ஒருத்தர் தான் வந்து சுருட்டுப்பா. இதுக்கு வந்து நல்லடக்கம் செய்கிறதுக்கு குழி தோண்டுவாங்க, அதை கபுரு அப்படின்னு சொல்லுவாங்க. மயான பணியில் அது ஒரு முக்கியமான பணி. அந்த பணியை உப்பா வந்து ரொம்ப விருப்பப்பட்டு செய்கிறார். 79 வயசாவதவருக்கு இருந்தாலும் கூட 10 வயசுலேருந்தே இந்த தொண்டை செய்து வரார். ஏன் இந்த தொண்டு அப்படின்னு சொல்கிறேன்னா, வெறும் காசுக்காக செய்கிற வேலை கிடையாது. நல்லவங்க கெட்டவங்க எல்லாமே வருவாங்க, எல்லாமே வந்து தங்களுடைய உறவினர்களை அடக்கம் செய்ய வருவாங்க. அப்போது ஒரு சிலர் வந்து கையில் இருக்கிற காசை கொடுப்பாங்க, அது கம்மியாகவும் இருக்கலாம் அதிகமாகவும் இருக்கலாம், அதை பற்றிலாம் அவர் கவலைப்பட்டதே கிடையாது. அதே மாதிரி அவங்களுடைய மனைவி, உப்பாவுடைய மனைவி அமீனா உம்மாள், அவங்க இவர் கொண்டு வரக்கூடிய சொற்ப காசை வச்சுட்டு தான் வந்து குடும்பம் நடத்துகிறாங்க. எத்தனையோ தடவை அவங்க சொல்லியிருக்காங்க இந்த தொழிலை விட்டுருங்க, வேணாம் வேறு ஏதாவது தொழில் செய்யலான்ட்டு. ஆனால் உப்பா அப்போல்லாம் என்ன சொல்லுவார் தெரியுமா, இது வேலை கிடையாது, என்னுடைய சேவை, என்னுடைய தொண்டு அப்படின்றார். இப்போ இஸ்லாமிய மதத்தை சார்ந்த அவர் தன்னுடைய இனத்தை சார்ந்தவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு தொண்டாக, மனிதநேயமிக்க ஒரு பணியாக அந்த கபுரு என்று சொல்லக்கூடிய குழி தோன்றதுக்கான வேலையை செய்கிறார். சரி, எவ்வளோ காசு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில 1 ரூபா கொடுப்பாங்க, ஒரு சில 2 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி கொடுப்பாங்க. எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு சொல்லி அவர் வந்து கேட்குறதே கிடையாது. ஒரு சில நேரங்களில் இறந்தவங்க இந்த நாட்டை சார்ந்தவங்களாக இருப்பாங்க, அவங்களுடைய உறவினர்கள்லாம் வெளிநாட்டில் இருப்பாங்க, அவருடைய மகன் மகள் இல்லை அவங்களுடைய உறவினர்கள் வெளிநாட்டில் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து சடங்குகள் வந்து செய்ய முடியாது. அந்த நேரத்தில் இவரே அந்த சடங்குகளெல்லாம் எடுத்து செஞ்சு அவங்கள வந்து நல்லடக்கம் செய்வாராம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் படைத்தவர் இந்த உப்பா. இப்படி தான் அவருடைய மயான தொழிலானது அப்படி தொடர்ந்து நடந்துட்டு வருது. ஒரு நாள் ஒரு மாலை நேரம் கபுரு அடக்கம் செஞ்சுட்டு சந்தைக்கு போய் மீன் வாங்கிட்டு வராரு உப்பா. ரொம்ப களைப்பாக இருக்கார், சீக்கிரமே இரவு வந்து தூங்கிடுறார். பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரமாகியும் உப்பா எழவே இல்லை. அதுக்கப்புறந்தான் அவங்க மனைவிக்கு தெரியுது அவர் இறந்துட்டார்ன்ட்டு. இப்போது உப்பாவுடைய உடலை நல்லடக்கம் செய்யணும், அப்போது கபுரு என்று சொல்லக்கூடிய அந்த குழி தோன்றத்துக்கு ஆள் வேணும். இப்போ ஊரில் இருக்கிற மக்கள்கிட்ட போய் கேட்குறாங்க, வாங்க அவர் இறந்துட்டார், அவர் கொஞ்சம் குழி தோண்டி கொடுங்க, அவர் நல்லடக்கம் செய்யணும் அப்படின்ட்டு. ஆனால் ஒருத்தர் கூட அதுக்காக முன் வரவே இல்லை. சரி, இவங்க தான் வரல அப்படின்னு சொல்லிட்டு நாவிதர்களை போய் கூப்பிட்றாங்க, அவங்களும் வந்து வரமாட்டுறாங்க. முகமது அலி அப்படின்றவர் போயிட்டு கூப்பிட்றாங்க, வாங்க இது கொஞ்சம் வெட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து மறுத்துடுறார். ஊரே வந்து அவரை வந்து நல்லடக்கம் செய்கிறத முன்னெடுத்து செய்யலை. ரொம்ப பெரிய வருத்தம். நேரம் ஆக ஆக உமாவுடைய மனசு ரொம்ப ஆழ்ந்த கவலையை நோக்கி போகுது. இரவு வேறு ஆகிட்டே இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியல. இப்போ கண்ணீர் விட்டு கதறாங்க.
என்ன செய்யறதுனே தெரியல, நல்லடக்கம் செய்ய முடியுமா என்னன்னு தெரியல. அப்போது ஒரு யோசனை அவங்களுக்கு தோணுது. சில சமயங்களில் மெக்காவுக்கு போகும்போது கப்பலில் பயணமாகும்போது யாராவது இறந்துட்டா இப்போ என்ன பண்ணுவாங்களா, உடலை அப்படியே கப்பலில் இறக்கிடுவாங்களாம், கப்பலிருந்து இறக்கி கடலில் இறக்கிடுவாங்களாம். இது உமாவுக்கு தெரியும். இப்போது நினச்சி பார்க்குறாங்க, யாருமே இல்லை, ஊரையே வந்து அடக்கம் செய்தவர்கள், யார் செத்தாலும் காசு ஒரு பெருசாக நினைக்காமல் அடக்கம் செஞ்ச ஒரு மனுஷன் அவர் செத்து கிடக்கிறாரு. ஒருத்தர் கூட, அவரால் பலனடைஞ்ச ஒருத்தர் கூட அவரை நல்லடக்கம் செய்ய முன் வரல. அப்போது அவர் காசு வாங்கிட்டு வேலை செஞ்சார்னு நினச்சிட்டாங்களா, இல்லை அவர் சாதாரண ஆள் தானே அவருக்கு என்ன போய் செய்யணும்னு நினச்சிட்டாங்களா, என்னன்னு தெரியல, யாருமே வரல. அப்போ தான் உமா வந்து ஒரு முடிவுக்கு வராங்க, அந்த மெக்காவுக்கு கப்பலில் போகும்போது இறந்துட்டா கடலில் இறக்குற மாதிரி இவரையும் இறக்கிறத முடிவு பண்ணுறாங்க. கண்ணில் அப்படி கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுது, குனிஞ்சு உப்பாவுடைய முகத்தில் முத்தமிடுறாங்க. உப்பாவுடைய உடலை தூக்கி ஆற்றுலேருந்து கடலுக்கு போகிற ஒரு கால்வாய் இருக்குது, அதில் மழை தண்ணி பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு, அதில் இறங்குறாங்க. உப்பாவுடைய உடலை இஸ்லாமிய விதிப்படி பூமியில் நல்லடக்கம் செய்ய முடியல. ஆனாலும் சடங்குகள்ன்றதெல்லாம் வந்து சாதாரணமானவர்களுக்காக மட்டும்தானே, அதனால் இங்கே சடங்குகளை பற்றி பெருசாக அவங்க இது பண்ணல. நல்லடக்கம் செய்ய தான் யாரும் வரலையே, இவங்களால் குழி வெட்டி புதைக்க முடியாது, அதனால் இஸ்லாமிய முறைப்படியே வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெக்காவிற்கு அவர் போனதாக நினைத்து கொண்டு தண்ணீரில் இறக்கி நல்லடக்கம் செய்கிறாங்க உமா. இதுதான் சுருட்டுப்பாவுடைய கதை. இந்த கதையில் ரொம்ப நுணுக்கமாக கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு சமூகத்துக்கானது இல்லை, எல்லா சமூகத்திலும் இது போன்ற நிகழ்வுகள் இருக்குது. நமக்காக உழைக்கக்கூடிய ஒருத்தரை காசு வாங்கிட்டு உழைக்கிறதா நம்ம சில பேர் நினைக்கிறோம். நிறைய கிராமங்களில் வாழக்கூடிய பெரியவங்க அந்த மாதிரி காசுக்காக மட்டுமே செய்கிறது கிடையாது, காசு ஒரு பொருட்டு கிடையாது, கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அவங்களுக்கான வேலையை செய்வாங்க. அதுவும் நல்லடக்கம் என்பது மிகப்பெரிய ஒரு பணி, ஒரு சேவை அப்படின்னு தான் சொல்லணும். அப்போது இவங்க காசுக்காக செய்கிறதா நினைக்கக்கூடிய அதை அவங்க சேவையாக நினச்சிட்டு பண்ணுறாங்க, ஆத்மார்த்தமாக பண்ணுறாங்க. ஒருத்தருடைய மரணத்தினுடைய இறுதி நொடிகளை அவங்க பார்க்குறாங்க, அந்த உடல் எரிக்கும் போதோ புதைக்கும் போதோ அதனுடைய அந்த கடைசி நிலையை அவங்க பார்க்குறாங்க. வாழ்க்கையில் அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு சித்தர் என்கிற நிலையில் தான் அவங்க வாழ்கிறாங்க, சாப்பிட்றாங்க தூங்குறாங்கிறத தாண்டி அவங்க உலகப்பற்றை விட்டவங்களாக ஒரு ஞானியைப் போல் அவங்க வாழ்ந்துட்டு பூமியை விட்டு போகிறாங்க. இங்கே சுருட்டுப்பா கூட உண்மையிலே ஒரு ஞானியை போன்றவர் தான். தனக்கு இவங்கெல்லாம் வந்து சேவை செய்வாங்களா பண்ணுவாங்களா அப்படின்லாம் அவர் யோசிக்கலை. நமக்கு பின்னால் வந்து நிறைய காசு வேணுமேன்ட்டு நீ இவ்வளோ காசு கொடுத்தா தான் புதைப்பேன் அப்படின்லாம் அவர் எப்பயுமே வந்து சண்டை போட்டு காசு வாங்கி வைக்கலை. வாங்கி வச்சுட்டு தான் உமா நல்லா வாழ்ந்துருப்பாங்க, பெரிய வீடு கட்டியிருப்பாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்திருப்பாங்க. சரி, இதெல்லாம் வந்து தோப்பில் முகமது மீரான் எப்படி எழுதுகிறார் அப்படின்னா, இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் அவர் பார்த்த கேட்ட அவரோடு பின்னி பிணைந்த நிகழ்வுகளுடைய தொகுப்பு தான். சாய்வு நாற்காலியாக இருந்தாலும், அவருடைய சிறுகதை எதுவாக இருந்தாலும், நாவல் எதுவாக இருந்தாலும், அது எல்லாமே அதிகபட்ச உண்மைகளை உள்ளடக்கியதாக இருந்திருக்கு. அவருடைய வாழ்க்கையை அப்படியே பதிவு பண்ணக்கூடியவராக தோப்பில் முகமது மீரான் இருந்திருக்கார். அவருடைய கதைகளில் படித்தவன்ற முறையில் சொல்கிறேன். இன்னும் இது போன நிறைய சிறுகதைகள் நம்ம சேனலில் போட்டிருக்கேன், பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோக்களை பார்த்துட்டு வாங்க. நன்றி நண்பர்களே, இன்னொரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன்.